அத்தியாயம் 27. நீங்கள் இருப்பது ஜலதீபம். உதயகாலம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் வானத்து சந்திரன் அடியோடு ஒளியிழந்து வெற்று காகிதம் போல் ஆகாச யாத்திரை செய்து கொண்டிருந்தான். காலை நேர கடல் பறவைகளின் கிரீச் கிரீச் என்ற சத்தமும் படபடவென்று சிறகடிக்கும் ஒளியும் இதய சந்திரன் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தன. அவன் கிடந்த பாறை இரவு பணியில் நனைந்திருந்ததால் அக்கருங்கள் பனிக்கல்லாக மாறி முதுகில் சுரணையற்று மரக்கடித்திருந்தது. அவன் கைகள் கூட உறைந்து போய் சஞ்சரிக்கும் சக்தியை இழந்து கிடந்தனவென்றால் கால்களின் நிலையை என்ன சொல்ல? இத்தனைக்கும் மரத்து போகாத பாகமும் ஒன்றிருந்தது. நிலவு முகத்தாளின் கைத்துப்பாக்கியால் நன்றாக அடிபட்ட மண்டை விண் விண் என்று தெரித்து கொண்டு உதையும் மடியும் உடலுக்கு எத்தனை சுரணையை கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தது. அந்த கைத்துப்பாக்கியின் பயங்கர அடி கூட அவன் கண்களை அன்று காலை மங்கச் செய்யாததால் தன்னை விண்ணிலிருந்து உண்ண வந்த கழுகை அவன் மிக நன்றாக பார்த்தான். மேலிருந்து இறங்கிய பருந்து எந்த நேரத்திலும் தன் கண்களை கொத்திவிடலாம் என்பதையும் பிறகுதான் என்ன நடக்கிறது என்பதை பார்க்காமலேயே இறந்துவிட முடியும் என்பதையும் புரிந்து கொண்ட தமிழகத்தின் அந்த வாலிபன் மிக ஆபத்தான அந்த நிலையிலும் தன் கதியை நினைத்து மெல்லச் சிரித்துக் கொண்டான். மேலிருந்து இறங்கிய கழுகு தன் கண்களை கொத்திவிட்ட பிறகு என்ன செய்யும் என்பதையும் ஆராய முற்பட்டான். அந்த நிலையில் அந்த கழுகும் ஜிவ் என்று பாய்ந்து அவன் பாறையின் பக்கத்தில் இருந்த மற்றொரு பாறையில் உட்கார்ந்து கொண்டது. ஏற்கனவே உட்கார்ந்து அவனை கவனித்துக் கொண்டிருந்த கழுகுகள் அவனை விட்டு வானத்திலிருந்து வந்த சகாவை கவனிக்கத் தொடங்கின. அந்த வானக்கழுகும் அவற்றை பார்த்தது. அவை மூன்றுக்கும் ஏதோ நயன சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த இதயச்சந்திரனுக்கு அந்த சம்பாஷணை முடிவதற்குள் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தன் கதி அதோகதியாகிவிடும் என்பதை புரிந்து கொண்ட தமிழர் மெல்ல மெல்ல தன் கையை அசைத்தான். கால்களையும் அசைக்க முயன்றான். கைகளும் கால்களும் எத்தனை கனமாயிருந்தன! இரத்த ஓட்டம் இல்லாவிட்டால் ஏன் மனித அவயங்கள் கனத்து விடுகின்றன? இதனால்தான் பிணங்கள் அதிகமாக கனக்கின்றனவா? கை கால்கள் அந்த சமயத்தில் பிணர்தானே, இல்லாவிட்டால் ஏன் அத்தனை கணம்? இப்படியெல்லாம் யோசித்து புத்தியின் சக்தி கொண்டு மெல்ல மெல்ல கை கால்களை அசைத்த இதயச்சந்திரன் தனது இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை மெல்ல மெல்ல இழுத்து சுருட்டி கொண்டான். அதில் மார்பளவு தூரம் கையில் பிடித்து படுத்தபடியே பக்கப்பாறையில் உட்கார்ந்திருந்த கழுகை நோக்கி வீசினான். கயிறு கழுகு இருந்த இடத்திற்கு வெகு அருகில் சென்று விழுந்ததும் கழுகு அசையவில்லை. பதிலுக்கு கிரச் என்று பயங்கரமாக அழகு திறந்து கத்தியது அப்பருந்து. தூரத்தை இருந்து இரு கழுகுகளும் பதிலுக்கு கத்தின. பிறகு அந்த பயங்கர கூச்சலை மாறி மாறி போட்டன. கழுகுகளின் ஒளி காதை பிளந்தது. அவை தனக்கு பாடும் மரணகீதமா அது என்று நினைத்து பார்த்த இதயச்சந்திரன் மீண்டும் ஒரு முறை கயிற்றை இழுத்து வீசினான். இம்முறை அக்கழுகு கத்தலுடன் சிறகையும் இருமுறை ஏற்றி இறக்கி பட்பட்டென்று அடித்தது. மற்ற கழுகுகளும் சிறகடித்தன, கத்தின. ஆனால் எக்கழுகும் பறக்கவில்லை. பதிலுக்கு அவற்றின் கூச்சல் கேட்டு வேறு கழுகுகள் வந்து சேர்ந்தன. வேறு சில பட்சிகளும் பறந்து ஆகாயத்திலிருந்தே கீழே நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் சடலத்தை விழுங்க ஆசைப்படுவது போல் கடல் அலைகள் பேரிரைச்சல் போட்டன. புதிய காலத்திலும் ஓரளவு எங்கும் பனி சூழ்ந்திருந்ததால் அவன் கண்ணும் கழுகுகளை விட்டு அதிக தூரம் பார்க்க முடியவில்லை. மல்லாந்து கிடந்ததாலும் தலையை ஓரளவே அசைக்க முடிந்ததாலும் அப்புறமும் இப்புறமும் வானத்தையும் பார்க்க முடிந்ததை தவிர அவனால் வேறு எதையுமே பார்க்க முடியவில்லை. சுரணை மெல்ல வந்துவிட்ட கை கால்கள் கூட அதிக செயலுக்கு பயனற்றவையாயிருந்ததால் எப்படியும் தன் உயிர் அதிக நேரம் கழுகுகளிடமிருந்து தப்பாது என்ற முடிவுக்கு வந்தான் இதயச்சந்திரன். அந்த நேரத்தில் கூட அவன் இதயக்கண் முன்பு அவன் கடமை எழுந்து நின்றது. மகாராஷ்டிர வாரிசை களவாடி வந்தவனை நேருக்கு நேர் சந்தித்தும் தனது கடமையை நிறைவேற்ற முடியாத நிர்பந்த நிலையில் தான் இருப்பதை உணர்ந்தான் அவ்வீரன். விதி தன்னிடம் எதற்காக அப்படி விளையாட வேண்டும் என்பதும் புரியவில்லை அவனுக்கு. என் கை கால்கள் சுதந்திரமாயிருந்து அவனை நான் சந்தித்திருந்தால் நிலைமை எத்தனை மாறுபட்டிருக்கும்! வந்த வேலை முடிந்து இத்தனை நேரம் நான் தமிழகத்தை நோக்கி சென்றிருப்பேனே என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட இதயச்சந்திரன் மெல்ல மெல்ல உடலையும் அசைக்கத் தொடங்கினான். தன் உடல் அத்தனை வலுவாயிருக்க முடியும் என்று அன்றுதான் தெரிந்தது அவனுக்கு.
மெல்ல மெல்ல உடலை அசைத்து எழுந்து உட்கார முயன்று முடியாமல் பாறை மேல் மீண்டும் மல்லாந்து விழுந்தான் அவன். முந்தி தலையில் துப்பாக்கி காயமிருந்த இடத்தில் மீண்டும் பாறை தாக்கவே மறுபடியும் மூச்சையானான். முழு மூச்சையாயிருந்தாலும் ஒரு நிம்மதியாயிருந்திருக்கும். ஆனால் மூச்சை அரை மூச்சையாயிருக்கவே அவன் காதுகளில் ஏதேதோ ஒலிகள் கேட்டன. பஞ்சடைந்த கண்களில் ஏதேதோ காட்சிகள் தெரிந்தன. தெரிந்ததெல்லாம் பிரம்மையா உண்மையா என்று நிர்ணயிக்க முடியாத அரைகுறை நிலையது. கழுகுகளில் ஒன்று அவன் மார்பில் உட்கார்ந்தது போல் தோன்றியது. பிறகு ஏதோ கலவரம் கேட்டது. தனக்கு இருபுறத்திலும் யாரோ இருவர் உஷ்ணமாக தர்க்கம் செய்யும் சொற்கள் காதில் விழுந்தன. தர்க்கம் வர வர பலமாகியது. பிறகு ஒருவர் தன்னை தூக்குவது போன்ற ஒரு பிரமை. திடீரென ஒரு துப்பாக்கி வெடித்த சத்தம். சரசரவென தன் உடல் எங்கோ உருண்டு செல்வது போன்ற நினைப்பு. எங்கு உருண்டு போகிறேன்? எங்கு எங்கு மனம் துடிக்கும் நிலை. பிறகாலைகளின் பேரிரைச்சல். திடீரென சகல ஒலிகளும் அடங்கி விடுகின்றன. உடலுக்கு ஏதோ இதமான இடம், காதுக்கு இதமான சொற்கள். பிறகு மறதி மயக்கம். மயக்கத்தை தொடர்ந்து படகு கண்ணியின் மதிமுகம். அவர் கை ஓங்கி துப்பாக்கி கொண்டு தாக்கிய போது இருந்த சுந்தர தோற்றம். தன் பக்கத்தில் வாசிஷ்டி கரையில் மல்லாந்து கிடந்த மோகன காட்சி. இப்படி எத்தனை எத்தனையோ கற்பனைகள். கற்பனைகளா கனவுகளா? அது தெளிய அரை நாள் ஆகியது தமிழனுக்கு. அவன் மெல்ல கண் விழித்த போது ஒரே ஒரு கழுகு மட்டும் அசைவற்று உட்கார்ந்திருந்தது. அதை சுட கை துப்பாக்கியை தேடினான் இடையில். அது கிடைக்கவில்லை. தனது ஆயுதங்களை வீரர்கள் பறித்து கொண்டது அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் இடையில் அப்பொழுதும் ஒரு கத்தி கட்டியிருந்தது. அந்த கத்தியை அந்த பெண்ணுடையிலிருந்து ரகசியமாக தான் எடுத்துக்கொண்டது நினைப்பு வந்தது. அந்த கத்தியை தான் வீசியும் தனக்கு பயனில்லாது போய்விட்டதும் நினைப்புக்கு வரவே பெருமூச்செறிந்தான். அந்த பெருமூச்சை தொடர்ந்து பக்கத்தில் யாரோ நகைத்தார்கள். அந்த நகைப்பு வந்த திசையில் கண்களை திருப்பினான் அந்த வாலிபன். பக்கத்தில் நின்றிருந்தால் முதலில் பாறையில் அவனுடன் பதுங்கி படகிழைத்து வந்த அந்த பைங்கிலி. அன்றும் அவள் சராயும் மேலங்கியும் அணிந்திருந்தாள். தலையில் சிறு துணி அவள் குழலை தடுத்து ஒதுக்கி நின்றது. அவள் இதழ்கள் மட்டுமன்றி அவள் பெருங்கண்களும் அவனை நோக்கி நகைத்தன. அவள் இடைக்கட்சியிலிருந்த கைத்துப்பாக்கியும் அவனை பார்த்து நகைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அத்தனை வெறுப்புடன் கேட்டிருப்பானா அவன் அவளை நோக்கி? அந்த துப்பாக்கி தானே அது என்று ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தாள் அவள். அந்த தலையசைப்பிலும் அவனை பார்த்த பெரும் விழிகளிலும் கூட பேரழகு இருந்தது. ஆனால் தன் அழகை அவள் உணர்ந்ததாக தெரியவில்லை. இடைவெளி கொடுத்த மேலங்கி விரிந்து மார்புகளில் விளிம்புகளை காட்டியதை கூட அவள் மறைக்க முயலவில்லை. ஏதோ கடமையை செய்யும் போர் வீரன் மற்றதை அசட்டை செய்வதைப் போல நடந்து கொண்டாள் அவள். இப்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டு அவன் தலை மீது கை வைத்தாள். பரவாயில்லை உஷ்ணத்துடன் வெளியிட்டான் ஒற்றை சொல்லை அந்த வாலிபன். சொல்லி சற்று அசைந்ததும் தான் படுத்திருந்தது ஒரு பஞ்சனை என்பதை உணர்ந்தான். ஆகாரம் ஏதாவது தேவையா என்று வினவியாவல் இரண்டடி நடந்து பஞ்சனையை இடித்துக் கொண்டு நின்றான். பஞ்சனை மீது அவள் திண்ணிய கால் அழுந்தியது. தன் மீதே அழுந்தியது போலிருந்ததால் பெரும் சங்கடத்துக்குள்ளான இதயச்சந்திரன் தேவையில்லை என்றான். அதுவும் நல்லதுதான் என்று கூறி அவள் சிரித்தாள். ஏன் நல்லது? உஷ்ணம் இம்மியளவும் குறையாத நிலையில் வந்தது அவன் கேள்வி. அவள் தன் பகுதியை சற்று ஏற்றி பஞ்சனை முகப்பில் நன்றாக உட்கார்ந்து கொண்டு அவன் கையை எடுத்து நாடியை பரிசோதித்தாள். பிறகு சொன்னாள், நல்லதுதான் என்று. சாப்பிடாதுதான்? ஆம். ஏன்? இன்னும் நாடி துடிப்பு அதிகமாயிருக்கிறது. பட்டினி கிடந்தால் இறங்கும். நீ என்ன மறுத்து வச்சியா? இல்லை. இதெல்லாம் எப்படி பழக்கம் உனக்கு? உங்கள் மாதிரி ஆட்களை அடிக்கடி பார்த்து பழக்கம். பல பேரிடம் பழக்கமோ? பண்பாடற்ற இந்த சொற்களை கடுப்புடன் உச்சரித்தான் தமிழர். அவள் அந்த கடுப்பை சிறிது கவனிக்கவே இல்லையோ, அல்லது கவனித்துதான் லட்சியம் செய்யவில்லையோ? ஆம் என்று சர்வசாதாரணமாக பதில் சொல்லிவிட்டார். இதயச்சந்திரன் கோபம் எல்லை கடந்தது. எல்லோர் பக்கத்திலும் இப்படித்தான் உட்காருவாயோ என்று சீறினான் அவன். ஆம், இதைவிட நெருங்கி கூட உட்காருவேன். தொடுவாயா? நன்றாக தொடுவேன். இதை ஒப்புக்கொள்ள வெட்கமாயில்லை உனக்கு?
சிறிதும் இல்லை. ஏன்? நான் வெட்கப்பட வேண்டியது ஒரே ஒருவரிடம். யாரவர்? என் கணவர். தூக்கி வாரி போட்டது இதயச்சந்திரனுக்கு. உன் கணவரா? விவாகமாகிவிட்டதா உனக்கு? என்றான் மன கஷ்டத்துடன். இல்லை என்று கூறி அவள் நகைத்தாள். ஏதோ பெரும் சுமை இறங்கியது போல இருந்தது இதயச்சந்திரனுக்கு. நல்ல வேலை என்று தன்னையும் மீறி சொல்லிவிட்டான் அவன். அவள் அவனை குழப்பத்துடன் நோக்கினாள். ஏன் நல்ல வேலை என்றும் கேட்டாள். அவன் பதில் சொல்லவில்லை. பெருமூச்செறிந்தான். உள்ளம் அவளிடம் மெல்ல மெல்ல பறிபோவதை உணர்ந்ததால் திகிலும் அடைந்தான். ஏற்கனவே வானதேவியிடம் அடைக்கலமான உள்ளத்தில் இன்னொருத்திக்கு இடம் ஏது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டும் விடைகிடைக்கவில்லை அவனுக்கு. மனம் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மெல்ல கண்களை மூடிக்கொண்டான். அவன் கை அவள் மடிமேல் விழுந்தது. அவள் அவனை பிடித்து உலுக்கினாள். வீரரே, வீரரே என்று அசைக்கவும் செய்தாள். அவன் கண் விழித்து அவளை நோக்கி ஏன் என்று கோபத்துடன் கேட்டான். கையை எடுங்கள் என்றால் அவளும் கோபத்துடன் முறுவல் செய்தபடியே ஏன் எடுக்க வேண்டும்? இது அபிஷேனிய பெண்கள் உடையல்ல. இதில் தேட வேண்டிய கத்தி உங்கள் கச்சையிடையே இருக்கிறது. இதை கேட்ட அவன் கையை எடுத்துக்கொண்டான். முதல் நாளிரவு அவள் ஆடைக்குள் அவன் கத்தியை எடுத்தது அவனுக்கு நினைப்பு வந்ததால் அவன் உள்ளம் உணர்ச்சி வசப்பட்டது. என்ன, நான் வர வர தமிழர் பண்பாட்டையை இழந்து விட்டேனா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். கை அகன்றதும் அவள் புன்முறுவல் செய்து கூறினாள். வீரரே, கத்தியை நான் எதிர்பார்த்தபடி உபயோகப்படுத்தினீர்கள். இல்லையே நான் உங்களை இங்கு கொண்டிருக்க முடியாது என்றும் கூறினான். இதயச்சந்திரன் வியப்பு விழிகள் கூர்ந்து நோக்கினான். நான் கத்தியை உபயோகப்படுத்தினா என்று வினவமும் செய்தான் அவன் வியப்பு குரலிலும் ஒழிக்க. அவள் வினவினாள். நான் உங்களை வேண்டுமென்றே தலையில் லேசாக அடித்தேன். இல்லையே உங்கள் முழு சுரணையும் தப்பியிருக்கும். தப்பியிருந்தால் வீரர்கள் உங்கள் கயிறு கட்டி கடலுக்குள் இறக்கியிருப்பார்கள். கயிறு அறுந்தால் என்ன ஆகும் என்பதை முன்பாகவே விளக்கினேன் உங்களுக்கு. அதற்காகவே ரகசியமாக கத்தியை கொடுத்தேன். உங்களை வீரர்கள் கயிறு கட்டி இறக்கிய போது கயிறு திடீரென அறுக்கப்பட்டது. நீங்கள் பாறை நோக்கி சென்றீர்கள். புரிகிறதா இப்பொழுது? இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்று பதில் கூறினான் அவனும். அவளை தொடர்ந்தாள். உங்களை தேட நான் வாசல் வழியாக வந்து மலைப்பாதையில் நடந்தேன். எனக்கு நேர்புறத்தில் உங்களுக்கு நீர் கொடுக்க கூடாது என்று கூறிய அந்த காவலர் தலைவனும் வந்தான். உங்களை யார் அழைத்துச் செல்வது என்று சண்டை வந்தது. கடைசியில் பிடிவாதத்துடன் நானே உங்களை அழைத்து வந்தேன். எப்படி? அரை சுரணையுடன் இருந்த உங்களை என் மாலுமிகளை விட்டு தூக்கச் செய்தேன். யார் அந்த மாலுமிகள்? இந்த கப்பலின் மாலுமிகள். இந்த கப்பல் யாருடையது? என்னுடையது. உன்னுடையதா என்று வியப்பால் வாயை பிளந்தான் இதயச்சந்திரன். ஏன், எனக்கு கப்பல் இருக்கக்கூடாதா என்று வினவினால் மந்தகாசம் முகத்தில் விரிய. நீ பெண் என்று ஏதோ சொல்ல துவங்கினான் அவன். பெண் படகோட்டலாம், கப்பலோட்டக்கூடாதா என்று வினவினாள் அவளும். வீட்டை நிர்வகிக்கலாம், விளக்கேற்றலாம் என்று சொல்லிக்கொண்டு போன அவனை தடுத்து அவள் கூறினாள். அந்த பணிகளில் ஒன்றுக்கும் இந்த பணிக்கும் சம்பந்தம் உண்டு என்று. என்ன சம்பந்தம்? விளக்குக்கும் பெண்ணுக்கும் சம்பந்தம் உண்டல்லவா? அந்த சம்பந்தம். நீங்கள் இப்பொழுதிருப்பது எனது சொந்த கப்பல் ஜலதீபம் என்று கூறிய அவள் பஞ்சநலையிலிருந்து எழுந்திருந்தாள். அவள் கையை பிடித்து நிறுத்தினான் இதயச்சந்திரன். அதைக் கண்டு வாயப்படியில் நின்ற கனோஜி ஆங்கரே கடகடவென நகைத்தாள்.